ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட். அதாவது நீங்கள் கேட்டிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வந்தேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு வந்து திருப்பி வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இப்பயும் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தீங்க மெட்டீரியல்ஸ் எனக்கு வரலன்னு. முக்கியமாக போய் டெலகிராம் குரூப்பில், நம்மளுடைய ஏமநாதன் மீடியா டெலகிராம் குரூப்பில் வந்து போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்காமே வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் மென் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? அதை போய் மறக்காமல் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், மேலே இருக்கும். இல்லைனா வந்து மேலே தான் சம்திங் நிறைய இருக்கும், ஓகேவா? மெட்டீரியல்ஸு என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்துக்கு தேவையான கம்ப்யூட்டர் ரிவிஷன் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கி, ரிவிஷன் ஆன்சர் கி, அண்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர். டுவெல்த்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கொஷின் பப்ளிக் கொஷின் பேப்பர் மாடலு, அதோடைய ஆன்சர் கி. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கான வந்து ஆன்சர் கி. அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி கொஷின் பேப்பர், அதையும் வந்து ஆன்சர் கி கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து டுவெல்த்து சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் டெலகிராம் குரூப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாணவர்கள் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இங்கிலீஷே எழுதுவாவில், அதுமொழியும் வந்து ஃபிசிக்ஸ் அது இதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தேவையான ஒன் பை ஒன்று கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து 6:32 வந்து போட்டேன், போய் பாருங்கள். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் தான், நல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் வந்து ஜஸ்ட்டு பார்த்து அதையும் வந்து படுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 11th மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன், அவங்களுக்கும் வந்து குரூப்பில் போட்டிருக்கேன். போய் டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் வந்து இது வரைக்கும் டக்கு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ண பாருங்கள். நான் வந்து அதில் தான் மெட்டீரியல்ஸு சம்திங் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் கொடுத்துட்டு வரேன். பிடிஎஃபாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கி எல்லாமே அதில் தான் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே மேலே அந்த 5 சப்ஜெக்ட்டையும் கொடுக்க சொல்கிறீங்க, அதையும் வந்து கொடுத்துட்ருக்கேன். 11th மாணவர்கள் சாரி 11th தான் வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன், 10th இல்லை, 11th வந்து இந்த ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடிக்கு வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.